வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் அரிசி எடுத்திருக்கேன். அரிசினா தருங்க, பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவி நான் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற போடுவேன். பட்டாணி வந்து எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல, அதனால நான் இந்த பட்டாணி எடுத்திருக்கேன், காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஒரு நைட்டு ஊற விட்டுருக்கேன், ஊற விட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு கிளீன் பண்ணிட்டு பேஸ்டா அரைச்சிடணும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து எங்க பேலி, பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, அப்புறம் இது வந்து அன்னாசி பூ, மராட்டி முகு அது எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது வச்சுதான் நான் வெஜிடபிள் பிரியாணி நான் பண்ண போறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டேன். என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். எல்லாம் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்க வெங்காயம்லாம், கேரட்டு, பச்சை மிளகா, பச்சை மிளகா வந்து நாலாக கீனியிருக்கேன். தக்காளி, பீன்ஸு, இஞ்சி பூண்டை நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். பானில் இருக்குது. நான் வந்து கனமான குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய்யம் விடுறேன். இந்த மசாலாஸ் போடுறேன், அது பொரியட்டும். கொஞ்சம் இது பொரிஞ்சு வரட்டும். புரிஞ்சிடுது. இது கூட இந்த பாருங்க வெங்காயம், பச்சை மிளகாய் நான் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வரணும். டிரான்ஸ்பரண்டா வந்துட்டு இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது வாசனை போறவரை நல்லா வதக்கணும். தயிர், சில்லி பவுடர்,
ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒன்றரை அழாக்கு தண்ணி. தண்ணி கொதிக்கிட்டு பாருங்க, அரிசியை நான் சேர்த்துறேன், நல்லா கலந்து விடுறேன். பாருங்க, இப்போ இத மூடி போட்டு ரெண்டு விசில் விடணும். வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுது. சூப்பரா ரெடி ஆயிடுது பாருங்க. நான் இத டிஸ்பிளேல வச்சு காட்டுறேன். வெஜ் பிரியாணி ரெடி.